வணக்கம். இது கஞ்சனூரான் தகவல். வாழ நினைத்தால் வாழலாம், வழியாக இல்லை இந்த பூமியில்னு சொல்கிறோம்ல, அந்த காலத்துலேயே பாடி வச்சுட்டு போயிருக்காங்கல்ல. இதுமாரி எத்தனையோ வாய்ப்புகள் என்னென்னமோ சிதறி கிடக்கு, அதெல்லாம் யாரும் தேடி போகிறதே இல்லை. அவங்க அழுத்து போய் உட்காந்துடுறீங்க. வாய்ப்புகளை தேடி நிச்சயம் போனீங்கன்னா உங்களுக்கு எப்படியும் வாழ்க்கையில் ஒரு நிலைக்கு வரலாம் அப்படிங்கிறது நிறைய பேர் சாதிச்சிட்ருக்காங்க. அதில் ஒரே ஒரு சாதனையாளரை பற்றி இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லலாம். என்ன, ஒரு தனிப்பட்ட முறையில் நாங்கள் போயிருக்கேன், பார்த்துருக்கேன், ஆச்சரியப்பட்டிருக்கேன். அதில் எப்படி இதுமாரிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப வியப்பாக கூட இருந்திருக்கு. அப்பேற்பட்ட ஒரு வியாபாரத்தில் சிறந்து விளங்குகிற ஒரு ஆளை பற்றி சொல்லான்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த கும்பகோணத்துலேருந்து சென்னை வர்ற தேசிய நெடுஞ்சாலையில் அணக்கரைன்னு ஒரு ஊர் உண்டு. அந்த அணக்கரைக்கு அடுத்தது ஜெயங்கொண்டம், அதாவது கங்கை கொண்ட சோழபுரம் குறுக்கு ரோடு. அதுக்கு அடுத்தது மேஞ்சுருட்டி, அதற்கு அடுத்த ஊர் காடுவெட்டி. இந்த பக்கத்துலேருந்து விக்கிரவாண்டியிலேருந்து போனீங்கன்னா நெய்வேலி, வடலூர்லாம் தாண்டி சேத்தியாதோப்பு தாண்டி காடுவெட்டின்னு ஒரு ஊர் வரும். அதுக்கு அடுத்த ஊர் குடிகாடு. அதில் வலது பக்கமாக திரும்பி போனீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டரில் மேலாணைக்குடி அப்படிங்கிற ஒரு ஊர் வரும். போய் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். ஒரு டீ குடிக்க கூட நல்ல கடை இருக்காது. சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா சாப்பாட்டுக்கு வழியே கிடையாதுங்க. அவ்வளோ ஒரு சின்ன குக்கிராமம், ஒரு ஒத்தடி இது, அதாவது இந்த ஒன்வே ஒரு வழி பாதையில் இருக்குங்கள சாலை அப்படி தான் இருக்கும். ரொம்ப குறைந்த அளவுகளே பேருந்துகள் இயக்கப்படுகின்ற ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு 200 வீடு இங்கே எண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இருக்கும். அங்கே வந்து சரவணா மளிகை கடைன்னு ஒரு கடை இருக்குது. அதில் அதனுடைய உரிமையாளர் வந்து அப்படி ஒரு வியாபாரம். அங்கே வந்து இந்த கும்பகோணம் சரவணி தஞ்சாவூர் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த பக்கம் சிதம்பரம் சீர்காழி வரைக்கும் எடுத்துக்கிட்டு அந்த சரவுண்டிங்கில் எந்த விசேஷம் நடந்தாலும் அந்த விசேஷத்தில் சமையலுக்கு லிஸ்ட்டு கொடுப்பாங்கள்ல, வாங்க வேண்டிய லிஸ்ட்டு, அதை போய் வாங்கக்கூடிய ஒரே இடம் அந்த ஊர் தான். எல்லா மக்களும் அங்கே தான் போகிறாங்க. ஏன்னா அவர் அந்த ஓனர் ஒருத்தரை பார்த்தேன், நான் பார்த்து பேசியிருந்தேன். பேசிகிட்டு இருக்கப்ப நல்லா விவரமாக சொன்னார், இதுமாதிரி தொழில் தொடங்கினேன், எங்கள் ஊரில் ஒரு சின்ன மளிகை கடையை ஆரம்பித்தேன், அது எப்படி எப்படியெல்லாம் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு தோணி அப்பப்போ தோன்றதை செயல்படுத்தி இப்போ இந்த நிலைமையில் வந்து நிறுத்தியிருக்கேன். என்ன உங்கள் வெற்றியோட ரகசியம் என்னன்னா கேட்டதுக்கு, எந்த பொருளையும் அது விளைகின்ற இடத்துலையே நேராக போய் வாங்கிடுவேன். நிறைய பேர் அங்கே மூட்டை கணக்கில் தான் வாங்குவாங்க. நான் லாரி லோடாக வாங்குவேன். மூட்டைக்கு நீ என்ன ரேட் போடுறியோ அதை விட எனக்கு குறைச்சி கொடுக்கணும் அப்படின்னு பேரம் பேசுவேன். அப்படியெல்லாம் பேசிட்டு அதை இங்கே நேரடியாக கொண்டு வந்து இங்கே மக்களுக்கு எந்தெந்த வழியில் குறைச்சி கொடுக்க முடியுமோ அப்படி கொடுக்குறேன். ஏன்னா அங்கே விற்கிற விலையை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். எங்கேயும் வாங்க முடியாது. ஒரு பிஸ்னஸ் வந்து சென்னையில் பண்ணலாம், கோயம்புத்தூரில் பண்ணலாம், மதுரையில் பண்ணலாம், திருச்சியில் பண்ணலாம், சிட்டி. ஆனால் ஒரு குக்கிராமத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த அளவுக்கு ஒருத்தர் பண்ணுறாருன்னா பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். எம்ஆர்பி ரேட்லாம் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. எம்ஆர்பி ரேட்டில் அவ்வளோ குறைவாக அங்கே கொடுப்பாப்புல. அப்படி ஒரு வியாபார நுணுக்கம். அதெல்லாம் என்ன உங்களுடைய இது எப்படி முடியுதுன்னா, எனக்கு வந்து குறைந்த லாபம் நிறைந்த மக்கள், அதுதான் என்னுடைய குறிக்கோளே. ரொம்ப ரொம்ப கம்மியான லாபம் வச்சுப்பேன், நிறைய மக்களுக்கு அதை கொடுக்குறேன். அதுலேருந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு ஏற்ற மாதிரி வீடு, அதுக்கு மளிகை கடை பக்கத்தில் கூடும். வாடகையெல்லாம் எனக்கு கிடையாது, எல்லாம் சொந்த இடம். சின்ன கிராமத்தில் என்னத்துக்கு வாடகைக்கெல்லாம், எல்லாம் சொந்த கிராமம், சொந்த வீட்லேயே வச்சுருக்கோம், சொந்த கடை. அதில் எனக்கு ஒன்றும் அதெல்லாம் எந்த செலவும் கிடையாது. அதனால் மக்களுக்கு நல்ல விதமாக கொடுக்குறேன் அப்படின்னு உள்ளே அழிச்சு போய் என்னை காப்பி இப்படிலாம் கொடுத்து பேசிக்கிட்டு இருந்தார். எல்லாத்தையும் ஓப்பனாக ரொம்ப ஃப்ராங்காக பேசினார். பேசுகிறப்ப அவர்
நாங்கள்லாம் என்னென்ன மாடலாக என்னென்ன பண்ணுமோ அத்தனையும் பண்ணிடுறோம் அப்படிங்கிறாரு. அதாவது இப்போ நம்ம நீங்கள் கடவுளில் நுழையிறப்பே ஒரு 10 பேருக்கு சிஸ்டத்தை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க, கம்ப்யூட்டர் லிஸ்ட்டு கொடுங்க என்ன வேணும் உங்களுக்கு அப்படிமான்னு யார்கிட்டயாவது லிஸ்ட்டை கொடுத்து அந்த லிஸ்ட்டில் போட்டிருக்க ஜாமான்லாம் அடித்து முடித்ததும், நான் கூட எனக்கு கொடுத்த ஜாமான் அடித்து முடித்ததுக்கப்புறம் போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிடும், நான் போய் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ உடனே சொன்னார், உங்கள் ஜாமான் ரெடி ஆகிடுச்சு போய் எடுத்துங்க அப்படின்ட்டார். இங்கே அடிச்சுட்டு இருக்கப்போ அங்கே உள்ள ஒரு மானிட்டர் மாதிரி இருக்குது, அதில் வந்து இங்கே அடிக்கிற ஜாமான்லாம் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்குது, அதை பார்த்துட்டு உடனே கூட எடுத்து வச்சிடறானுங்க. இதை முடிக்கிறப்ப அதை ஒன்று எடுத்து வச்சு முடிச்சதான் போய் ஜாமான் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். எவ்வளோ 1 லட்சம் ரூபாய்க்கு ஜாமான் வாங்கின கூட ஒரு அரை மணி நேரத்தில் கட்டுமே, அரை மணி நேரம் அதுக்கு மேலே ஆகவே ஆகாது. அப்படி ஒரு சிறப்பாக அந்த கிராமத்தில் உட்காந்துக்கிட்டு செஞ்சிட்ருக்கப்போ இப்படிலாம் செய்கிறீங்களே, உங்களுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு கேட்டேன் நேரடியாகவே. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, ஆனால் ரொம்ப பெரிய லெவலில் டேர்ன் ஓவர் பண்ணிகிட்ருக்கேண்ணா அப்படின்னாரு. சொல்லுங்களேன் எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணுறீங்கன்னா, ஒரு நாளைக்கு மலைச்சு போயிட்டேன், ஒரு நாளைக்கு 25 லட்சம் ரூபாய்க்கு டேர்ன் ஓவர் அவர் பண்ணுறாரு. குறைந்த வியாபாரமாக ஒரு நாளைக்கு 25 லட்சம் ரூபாங்கிறது அவருடைய குறைந்த வியாபாரமாக. அப்போ பாருங்கள் மாதம் எப்படி வருஷம் எப்படி அப்படிங்கிறப்ப அந்த 25 லட்சம் ரூபாயில் குறைந்த லாபத்தை வச்சேன்னா கூட எனக்கு எங்கேயோ போயிடுது, அது போதும், மக்களும் திருப்தி ஆகிடுறாங்க நானும் திருப்தி ஆகிடுறேன் அப்படின்னு ஒரு சிறப்பாக செஞ்சிட்ருக்கார் அவர். யாராவது தொழில் முனையணும், இப்படி ஒரு தொழில் ஏதாவது செய்யணும் அப்படின்னா அவசியம் போய் பாருங்கள், அவர்கிட்ட பேசியும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு நிறைய மாற்றங்கள் உண்டாகுங்கிறதுக்காக தான் இந்த தகவலை உங்களுக்கு சொன்னேன். ஒரு ஊரில் ஒரு ஏகாம்பரம் சிதம்பரம் அப்படின்னு 2 பேர், ஏகாம்பரம் ரோட்டுக்கு அந்த பக்கம் கடை, சிதம்பரத்துக்கு ரோட்டுக்கு இந்த பக்கத்தில் கடை, எழுத்தெழுத்த மாதிரி. அப்போ என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு, ஆனால் அந்த சிதம்பரத்துக்கு வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகுது, ஏகாம்பரத்துக்கு சுத்தமாக ஆகிறதே கிடையாது, என்ன காரணம்னே தெரியல. ஒன்று என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்குறாரு, ஒன்றும் முடியல, முயன்று பார்த்து வருத்தப்பட்டு சின்ன வயசுலேயே உடம்பு சரியில்லாமல் போய் மரணப்படுக்கைக்கும் போயிடுறார் ஏகாம்பரம். அப்புறம் கூப்பிட்றாரு ஒரு நாள் மனைவியை கூப்பிட்டு, இதுமாரி இன்னும் நான் இருக்க மாட்டேன், நான் இறந்து விட்டாலும் நீ என்ன பண்ணுறேன்னா தயவுசெய்து எதிர்த்த மாதிரி இருக்கிற சிதம்பரத்தை வந்து திருமணம் பண்ணிக்க அப்படின்னதும் மனைவிக்கு உடனே அரண்டு போயிடுச்சு. என்னங்க அவன் பரம எதிரியாச்சே, அவரை போய் என்னை வந்து திருமணம் செய்ய சொல்கிறீங்களே, என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னதும் அவர் சொல்கிறார், கூலா அவனை பழி வாங்கிறதுக்கு எனக்கு இதை விட வேறு வழி தெரியல அப்படின்னார். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.